மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாதித்த 110 விதியின் கீழ் 2 அறிவிப்புகள் வெளியாகியிருக்கின்றன. இரண்டிலும் சேர்த்தே நன்றி தெரிவிக்கும் வண்ணமாக சுருக்கமாக நன்றி தெரிவித்து அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக ஐயர் ஈஸ்வரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவிப்புகள் எல்லாம் இளைஞர்களையும் இந்த மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தையும் இலக்காக வைத்து இன்றைக்கு அறிவித்துக் கொண்டிருப்பது அடுத்த தலைமுறையை நோக்கி நாம் சிறப்பான பயணத்தை தொடர வேண்டும் என்ற எண்ணத்திலே என்பதை மனதில் கொண்டு அவருடைய அறிவிப்புகளை நாங்கள் மனதார வரவேற்கின்றோம். இன்னும் ஒசூரை பொறுத்தவரை விமான நிலையம் வேண்டும் என்பது தொடர்ந்து வைக்கப்படுகிற கோரிக்கை. பெங்களூர் அவ்வளவு வளர்ந்திருக்கும் பொழுது ஒசூரை தமிழகத்திலே நாம் முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்தால் பெங்களூருக்கு இணையாக ஒசூர் வளரும் என்பது எல்லோருக்குமே தெரியும். அதை தெரிந்து கொண்டதால் ஒசூரிலே விமான நிலையம் வரக்கூடாது என்று ஒரு சிலர் பல ஆண்டுகளாக ஏதாவது காரணத்தை சொல்லி அதை தடுத்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒசூரிலே 2000 ஏக்கரிலே விமான நிலையம் அமைக்கப்படும் என்று அறிவித்திருப்பது தமிழகத்தினுடைய அந்த களவான $1 trillion எக்கனாமியை நோக்கி பயணிக்கின்ற அந்த பாதையிலே ஒரு பெரிய மைல்கல்லாக நான் பார்க்கின்றேன். அந்த வகையிலே அதை நான் மனதார வரவேற்கின்றேன். இன்றைக்கு கொங்கு மண்டலத்தில் இருக்கிற பல தொழிலை சார்ந்தவர்களும் பெங்களூர் வழியாகத்தான் வெளிநாடுகளுக்கு பயணிக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஒசூரிலிருந்து பயணிப்பார்கள் என்று சொன்னால் இன்னும் வசதியாக இருக்கும், குறைந்த நேரத்தில் செல்ல முடியும், நம்முடைய பொருளாதாரமும் வளரும். ஆனால் விமான நிலையம் அமைக்கின்ற இடம் பெங்களூரை ஒட்டி செல்லாமல் ஒசூருக்கும் கிருஷ்ணகிரிக்கும் நடுவிலே இந்த பகுதியிலே வந்தது என்று சொன்னால் இன்னும் வசதியாக இருக்கும் என்ற கருத்தையும் இந்த நேரத்திலே நான் வைக்க விரும்புகிறேன். அதே போல நூலகம் அறிவை வளர்ப்பது ஒன்றுதான் அடுத்த சமுதாயத்தை ஒழுக்கமானவராக வளர்ப்பதற்கான ஒரு வழியாக இருக்கும். அப்படி சென்னையிலே உலகத்தரம் வாய்ந்த நூலகம், மதுரையிலே உலகத்தரம் வாய்ந்த நூலகம், கோயம்புத்தூரிலே உலகத்தரம் வாய்ந்த நூலகம், இப்போது திருச்சியிலே தமிழகத்தினுடைய பகுதிகளை இன்றைக்கு 4 இடங்களிலே இப்படிப்பட்ட நூலகங்களை அமைத்து மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு அரிய வாய்ப்பை முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அண்ணா நூலகமாக இருந்தாலும் மதுரை நூலகமாக இருந்தாலும் கலைஞர் நூலகமாக இருந்தாலும் இன்றைக்கு லட்சக்கணக்கான பேர் பயன்படுத்துகிறார்கள் என்று அன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் விளக்கமாக எடுத்து சொன்னார். அதனால் கோயம்புத்தூர் வருகிற நூலகமும் திருச்சியில் வருகிற நூலகமும் இன்னும் பல லட்சம் மாணவர்களுக்கு, பல லட்சம் மக்களுக்கு அது பயன்படும் என்ற அந்த கருத்தை மீண்டும் நான் இந்த நேரத்தில் வலியுறுத்தி மாண்புமிகு முதலமைச்சருடைய இந்த 2 அறிவிப்புகளும் முத்தாய்ப்பான அறிவிப்புகள் என்பதை மீண்டும் சொல்லி அதை மனதார வரவேற்று அமர்கின்றேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் அப்துல் சமத். பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய இந்த 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 அறிவிப்புகளும் தமிழகத்தின் திசையை இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய 50 முழக்கங்களில் ஒன்று, வன்முறையை தவிர்த்து வறுமையை வெல்வோம் என்று. இன்றைக்கு தமிழ்நாடு முத்தமிழர் கலைஞர் போட்ட அந்த பாதையில் செல்வதால் வறுமையற்ற மாநிலமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று, தொழில்துறை வளர்ச்சி மிக முக்கியமானது. இன்றைக்கு தமிழகத்தில்தான் 8 விமான நிலையங்கள் இருக்கிறது. இப்போது நம்முடைய முதலமைச்சரினுடைய அறிவிப்பின் கீழே 9வதாக ஓசூரிலே ஒன்று அமைய இருக்கின்றது. விமான நிலையங்கள் என்பது ஒரு சாதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய அளவிற்கு இந்தியாவிலேயே உயர்ந்த மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால்
அந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியும் நம்முடைய மக்களிடத்தில் இருப்பதால் தான் விமான நிலையங்களை அதிகரிக்க முடியும். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு தொழில்துறையை வளர்த்திருப்பதற்காக ஒரு டிரில்லியன் கனவு திட்டத்தோடு இன்றைக்கு பன்னாட்டு விமான நிலையத்தை ஓசூரிலே அமைய இருப்பதை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் மனதார வரவேற்கின்றோம். அதோடு சேர்த்து மிக முக்கியமாக திராவிட இயக்கத்தினுடைய தொட்டில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல்வேறு திருப்பு முனைகளை உண்டாக்கிய ஒரு நகரம் என்று சொன்னால் அது நிச்சயமாக திருச்சிதான் என்று நம்மால் அடித்து சொல்ல முடியும். அந்த திருச்சியில் கலைஞர் கண்ட கனவாக இன்றைக்கு அறிவால் இந்த தமிழகத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய அந்த கனவனுடைய தொடர்ச்சியாக சென்னையினுடைய அண்ணா நூற்றாண்டு நூலகம், அதை தொடர்ந்து மதுரை, கோவை என்று இன்றைக்கு திருச்சியிலும் இந்த அறிவுசார் நூலகத்தை அமைப்பதை நெஞ்சார மனதார மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் வாழ்த்தி வரவேற்று நிறைவு செய்கிறேன். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.